ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் சர்வதேச போட்டிகளில் தங்களுடைய அணிகளுக்கு தலைசிறந்த கேப்டன்களாக விளங்கினாலும் கூட அவங்களால அவங்களுடைய அணிகளுக்கு ஐசிசி கோப்பைகளை வென்று கொடுக்க முடியாத கேப்டன்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் கடைசியாக ஐந்து இடத்தில் இருக்கக்கூடிய ஐந்து வீரர்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து அணியின் தலைசிறந்த கேப்டனாக விளங்கி கொண்டிருக்கும் கேன் வில்லியம்சன் அவர்கள் தான். நியூசிலாந்து அணிக்கு உலக கோப்பை அப்படின்னாலே மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமானது அப்படின்னே சொல்லலாம். 2011 ஆண்டு உலக கோப்பையில் இவங்க அரையிறுதி போட்டியிலும், 2015 மற்றும் 19 ஆகிய உலக கோப்பையில் இவங்க இறுதி போட்டியிலும் தோல்வியை தழுவினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுலேயும் 2019 ஆண்டு நடந்த உலக கோப்பையில் நியூசிலாந்து அணியின் கேப்டனாக கேன் வில்லியம்சன் அவர்கள் இருந்து தலைசிறந்த ஒரு கேப்டனாக விளங்கினாங்க. அது மட்டும் இல்லாது, இவங்க தான் கேப்டன்களில் அதிக ரன்கள் அடித்த வீரர் அப்படின்ற பட்டியலில் முதலிடத்தை பிடித்து இந்த உலகக்கோப்பையில் தலைசிறந்த வீரருக்கான விருதையும் அவங்க பெற்றாங்கங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலேயே இல்லாத அளவு 2019 ஆண்டு ஒருநாள் போட்டிக்கான உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஓவரும் டிராவாகி பவுண்டரிஸ் அடிப்படையில் இங்கிலாந்து அணிக்கு வெற்றி வந்து கொடுக்கப்பட்டது. இது நியூசிலாந்து வீரர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. தற்போது நியூசிலாந்து அணியின் கேப்டனாக இருந்து அந்த அணியை பலவிதமான போட்டிகளிலையும் வெற்றிகளை குவித்து உலகத்தரம் வாய்ந்த ஒரு அணியாக முன்னிறுத்தினாலும் கூட இவங்களால் ஐசிசி கோப்பையை வென்று கொடுக்க முடியாதது ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க தான் வந்து ஐந்தாவது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக நான்காவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு நியூசிலாந்து வீரரான ஸ்டீஃபன் பிளம்மிங். நியூசிலாந்து அணி மிகவும் தடுமாறி கொண்டு இருந்த போது அந்த அணிக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்ட ஸ்டீஃபன் பிளம்மிங் பார்த்தீங்கன்னா, 1997 ஆண்டு முதல் 2007 ஆண்டு வரைக்கும் அணியை மிகவும் திறமையாக வழிநடத்தி உலகத்தரம் வாய்ந்த ஒரு அணியாக உயர்த்தினாங்க. 1999 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை போட்டியில் இவங்க தலைமையிலான நியூசிலாந்து அணி செமிஃபைனல் வரைக்கும் வந்து தோல்வியை தருவினாங்க. 2003 ஆண்டு உலகக்கோப்பையில் இவங்களுடைய தலைமையிலான நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா சூப்பர் சிக்ஸ் சுற்றோடு வெளியேறினாங்க. 2007 ஆண்டும் இவங்க தலைமையிலான நியூசிலாந்து அணி உலகக்கோப்பையில் விளையாண்ட போது செமிஃபைனலோடு அவங்க வந்து தோத்து வெளியேறினாங்க. அந்த அணிக்கு தலைசிறந்த கேப்டனாக இருந்த போதும், அவங்க மூன்று முறை அந்த அணிக்கு உலகக்கோப்பையில் தலைமை தாங்கிய போதும் அவங்களால உலகக்கோப்பையை அந்த அணிக்காக வெற்றி பெற்று கொடுக்க முடியல. அவங்க அந்த அணிக்கு கேப்டனாக இருந்து வின்னிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 48.04 வச்சிருக்காங்க. அடுத்ததா இந்த பட்டியல்ல மூன்றாவது இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்திய அணியின் தற்போதைய கேப்டனான விராட் கோலி அவர்கள் இருக்காங்க. 2019 ஆண்டு உலகக்கோப்பையில உலகக்கோப்பையை வெல்லக்கூடியதற்கு அதிக வாய்ப்பு உள்ள அணிகளில் இந்திய அணிக்கு தான் முதல்ல வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்த இந்திய அணி பார்த்தீங்கன்னா செமிஃபைனலில் நியூசிலாந்து அணியிடம் நூலிலையில் தோல்வியை தழுவி வெளியேறிவிட்டாங்க. இது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. விராட் கோலி அவர்களுடைய தலைமையில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா தற்போது உலகின் நம்பர் ஒன் அணியாக விளங்கி கொண்டிருக்காங்க. டெஸ்ட், ஒரு நாள், T20 அப்படின்னு அனைத்து விதமான ஃபார்மெட்களிலுமே இந்திய அணி தலை சிறந்து விளங்குறாங்க. இருந்தாலும் ஐசிசி கோப்பைகளில் அவங்களால சிறந்த ஒரு பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியல. 2013 ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ரோபி கோப்பைக்கு பிறகு இதுவரைக்கும் இந்திய அணி அனைத்து விதமான ஐசிசி கோப்பைகளிலுமே செமிஃபைனல் எட்டியிருந்தாலும் அவங்களால கோப்பைகளை கைப்பற்ற முடியவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. விராட் கோலி அவர்கள் தலைமையில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 2016 ஆண்டு 21 போட்டிக்கான உலகக்கோப்பை, 2017 ஆண்டு சாம்பியன்ஸ் ட்ராபி, 2019 ஆண்டு உலகக்கோப்பை ஆகிய மூன்று விதமான பெரிய கோப்பைகளிலுமே இந்திய அணி நாக் அவுட் சுற்றுல வந்து தோல்வியை தள்ளி வெளியேறிட்டாங்க. ஆனா இந்த மூன்று விதமான கோப்பைகளிலுமே இந்திய அணி தலைசிறந்து விளங்கினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால இந்த பட்டியல விராட் கோலி அவர்கள் மூன்றாவது இடத்துல இருக்காங்க. இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா தென்னாப்பிரிக்க அணியின் முன்னாள் கேப்டனான கிரேம் ஸ்மித். தென்னாப்பிரிக்க அணிக்கு இதுவரைக்கும் பல கேப்டன்கள் இருந்து சிறப்பாக விளையாடினாலும் கூட கிரேம் ஸ்மித் அவர்கள் அளவுக்கு எந்த ஒரு கேப்டனும் தலைசிறந்து விளங்கல. அதே போல இதனால் வரைக்கும் சர்வதேச டெஸ்ட் போட்டிகளில் கிரேம் ஸ்மித் அவர்கள் அளவுக்கு எந்த ஒரு கேப்டனுமே வெற்றி சதவீதம் வைத்திருக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க கேப்டனாக இருந்து கிட்டத்தட்ட 70% அளவுக்கு டெஸ்ட் போட்டிகளில் வெற்றி பெற்று கொடுத்திருக்காங்க. 2007 ஆண்டு உலக கோப்பையில பாத்தீங்கன்னா இவங்க தலைமையிலான தென்னாப்பிரிக்க அணி அரையிறுதி போட்டியில ஆஸ்திரேலிய அணியிடம் நூலிலே தோல்வியை தழுவிட்டாங்க. அந்த தொடர்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி தான் உலக கோப்பையும் வெற்றி பெற்றாங்க. 2011 ஆண்டு உலக கோப்பையிலும் இவங்க தலைமையிலான தென்னாப்பிரிக்கா அணி தான் டேபிளில் முதல் இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதாவது புள்ளிப்பட்டியல்ல அதிக வெற்றிகளை குவித்து முதல் இடத்துல இருந்தாங்க. இருந்தாலும் இவங்க பாத்தீங்கன்னா குவார்டர் ஃபைனல்ல நியூசிலாந்து அணியிடம் தோல்வியை தழுவி வெளியேறிட்டாங்க. இப்படி சர்வதேச அளவில் தலைசிறந்த கேப்டன்கள் அப்படின்னு பட்டியல் எடுக்கும்போது கிரேம் ஸ்மித் அவர்களுக்கு முக்கியமான இடம் உண்டு. ஆனா இவங்களால ஐசிசி கோப்பைகளை வெற்றி பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய அணியின் முன்னாள் கேப்டனான சௌரவ் கங்குலி. இந்திய அணி சூதாட்ட சர்ச்சையில் சிக்கி இருந்த போது
அதனை நிமித்தி உலகின் அதிபயங்கரமான அணிகளில் ஒரு அணியாக உயர்த்தி கொண்டு வந்தவன் சௌரவ் கங்குலி. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அப்போது கிரிக்கெட் உலகின் மிகப்பெரிய டானாக திகழ்ந்து கொண்டு இருந்த ஆஸ்திரேலிய அணிக்கு மிகப்பெரிய ஒரு கடினமான அணியா உருவாக்குனாங்க. ஆனா இவங்க தலைமையில இந்திய அணி ஒரு ஐசிசி கோப்பையை கூட வெற்றி பெற முடியவில்லை. 2002 நடந்த சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையில் இந்திய அணி இவங்களோட தலைமையில இறுதிப் போட்டியை எட்டி வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருந்த போதிலும் மழை குறுக்கிட்டதன் காரணத்தினால ஸ்ரீலங்கா அணி கூட அவங்க கோப்பையை பகிர்ந்து கொண்டாங்க. இது ஒன்று மட்டும்தான் அவங்க வெற்றி பெற்ற ஒரே ஒரு ஐசிசி கோப்பை அப்படின்னு சொல்லலாம். 2003 உலகக்கோப்பை போட்டியில இவங்க தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டி எட்டி ஆஸ்திரேலிய அணியிடம் இறுதிப் போட்டியில தோல்வியை தழுவிட்டாங்க. இவங்க கேப்டனா இருந்து சர்வதேச அளவுல இவங்களுடைய வின்னிங் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 53.52 இருக்கு. இந்திய அணியோட தலை சிறந்த கேப்டன்கள் அப்படின்னு பட்டியல் எடுக்கும்போது இவங்க கண்டிப்பா இடம் பெறுவாங்க. ஆனா இவங்களால ஐசிசி கோப்பையை வெற்றி பெற்று கொடுக்க முடியவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.